படம் வேற லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளாட் செட் பண்ணுறாங்க, மெயின் செகண்ட் ஆஃப் தான். சினிமாட்டோகிராஃபி வேற லெவல், பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல். குஞ்சகோ பண்ணி தான் மெயின் இது. அப்புறம் ஜோதிர்மை தான் படத்தை ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. ஃபுல்லாக ஃபாதர்ஸ் நட்டில் வருவார், பிளாட் செட் பண்ணுவார், அப்புறம் அவர் போய் உட்காரலாம். விஷுவல் வேற லெவல் ப்ரோ. சினிமாட்டோகிராஃபி தான் படம் மெயின் லெவல், அதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக். டேரக்ஷன் கடைசி 2 நிமிஷம் நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே போகுது. கொஞ்சம் வித்தியாசம் பண்ணியிருக்காங்க, காசு கொடுத்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், ஆக்டிங் தான் நல்லா இருந்தேன். கடைசியில் யார் வில்லன்னு யார் எதிர்பார்க்காத்தாலும் வில்லன் ஆகிட்டு நல்லா நடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு, அது யாரும் பிரதீஷிக்காத மாதிரி இருக்கு. ஆமாம், சைக்கோ தான் யாரும் நினச்சிருக்காத மாதிரி வில்லன் ரோல் சூப்பராக பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. கிளைமேக்ஸ் யாரும் நினச்சி பார்க்காத மாதிரியும் போட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சைக்கோ த்ரில்லர் நல்லா எடுத்துருக்காங்க, த்ரில்லிங்காக இருக்கு. ஆ, நல்ல ரோல்ண்ணா, சம ரோல், செம்மையான ரோல். மலையாள ரொம்ப நாளுக்கு அப்புறம் சைக்கோ த்ரில்லர் மலையாளம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம், டிஃப்ரெண்ட் ஜேனர். இப்போ தமிழ் சினிமாவில் அவ்வளோவா என்ன ஜேனர் இல்லை, இது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ, பக்காவாக இருக்கு, ஸ்லோனஸ் இல்லை, ஷார்ப்பாக போகுது. ஆ, அவர் ரோல் பக்காவாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஓகே, சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான், ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓகேவாக தான் இருந்தது, அவர் ரொம்பலாம் வரல, ஸ்மால் ரோல் தான். குஞ்சக்க போபன் தான் ஃபுல் லென்த் வராரு. அப்புறம் ஹீரோயின் பண்ணியிருக்காங்களா, அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏ, அது சொன்னால் ஸ்பாய்லர் மாதிரி தான் இருக்கும், பெருசாக எதுவும் கதை இல்லை, ஸ்மா சின்ன கதை தான். அது 2 மணி நேரத்துக்கு இழுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நல்லாயிருக்கு ஆக்ஷன், அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது, எதுவுமே சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆ, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க தான் ஹீரோயின், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஹத் ஃபாசில் நடிக்கிறப்ப கூட அவங்க நடிக்கிறப்போ நல்லாயிருக்கு, அவர் வந்து இவங்களை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கு படம். அந்த மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க, கிரிப்பிங்காக தான் கொண்டு போனாங்க. கொஞ்சம் கொஞ்சம் லேக், போர் அடிச்சுது, என்னடா அடுத்தடுத்து போங்க அப்படின்ற மாதிரி தான். பட் ஓகே, பார்க்கலாம், அப்படி சொல்ல முடியாது. அதை இன்வெஸ்டிகேஷன் சீன் தான், நம்ம எது சொன்னாலும் ஸ்பாய்லர் மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் சொன்னதுக்கெல்லாம் செகண்ட் ஹாஃபில் வந்து இது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆ, நல்லாயிருக்கு, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அமல் நீரத் ஃபிலிமோகிராஃபியில் நல்ல சைக்கலாஜிக்கல், அதான் நல்ல சைக்கலாஜிக்கல் இதில் ஃபிலிம், என்கேஜிங்காக இருக்குது, பார்க்கலாம். அவரோட சைக்கலாஜிக்கல் த்ரில்லரில் என்ன இருக்குமோ அது இருக்குது. ஃபஹத் ஃபாசிலோட ரோல் ஸ்க்ரீன் டைம் ஒன்றும் பெருசாக இல்லை, பட் அவரோட ரோல் நல்லா பண்ணியிருந்தார், கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம், எங்கேஜிங்காக இருக்கும். கொடுத்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஆமாம், அவருக்கு தான் படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் டைம் இருக்குது, நல்லா பண்ணியிருந்தார் அவர். அதான் 2 ட்ராக் தான் இருக்குது படத்தில், ரெண்டுமே நல்லா இருக்குது. மிச்சபடி பிஜிஎம்லாம் சூப்பராக கம்போஸ் பண்ணியிருந்தார், கண்டிப்பாக பார்க்கலாம். பீஷ்ம பருவம் நல்லா கமர்ஷியல் படஞ்சு, இது ஜானர் வேறு, சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னால அதில் என்ன இருக்குமோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா எங்கேஜிங்காக இருக்கும், அவ்வளோதான். ஃபாதர்ஸில் எப்பவும் போகலதான், ஜோதிர்மயி தான் இந்த படத்தில் வேறு லெவல். இல்லை இல்லை இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக போகிற மாதிரி தெரியும், ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படியே கடை கடைக்கடை ஓடிடும், வேறு லெவல் ப்ரோ. ஆ, கடைசி வரைக்கும் த்ரில்லிங்காக தான் ப்ரோ, சூப்பர் சூப்பராக இருந்துச்சு, சூப்பர் எல்லாமே. எல்லாம் சுஷின் ஷாம் சூப்பராக பண்ணியிருந்தான் சாமியம். ஆ, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, நல்லா ஆக்டிங். ஆ, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே அவங்க குத்து கெப்பாசிட்டியில் கரெக்டாக ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது, பார்க்கலாம் ப்ரோ, கன்ஃபார்ம் பண்ணலாம். அவரும் அதெல்லாம் இல்லை ப்ரோ, நல்லா இருந்தது, ரெண்டுமே ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருந்தது. சொன்னால் முடிஞ்சது படமே, அந்த ஒரு லைன் தான் படமே மொத்தமாக, கிளைமேக்ஸ் வரல ப்ரோ. கடைசி 2 நிமிஷம் படம் தூள் கழிப்பிடுச்சு. வரதன் பார்த்துருக்கீங்களா முன்னாடி, ஃபாத் ஃபாசில் படம், அதே மாதிரி தான்.